வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கார சுண்ணம், சவுக்கார சுண்ணம் தான் இது. இந்த சவுக்கார சுண்ணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகல் மாதிரி செஞ்சுட்டு இதுக்கு நடுவில் ரசத்தை விட்டு நம்ம பதங்க ஏற்றினோம்னா ரசம் வந்து மேலே ஏறாமல் இந்த சவுக்கார சுண்ணத்தும் கூடவே தனியாக அதை ஊற்றி வைக்கிறோன்னா அது அப்படியே வந்து சுண்ணமாயிடும். இந்த ரச சுண்ணம் மிகவும் வேகமானதாக இருக்கும், பல நோய்களை சரி செய்யக்கூடியதாகவும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா குரு ஜெயநீர். இந்த ஜெயநீர் விட்டு தான் இப்போ இதை அரைத்து நம்ம ஒரு மூசை மாதிரி செய்ய போகிறோம். இந்த சவுக்கார சுண்ணம், இந்த சவுக்கார ஜெயநீர் வந்து பார்த்திங்கன்னா போகர் சித்தருடைய முறை தான். போகர் 7000 ஒரு நூலில் தான் இதை பற்றி சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க அந்த நூலை பார்த்துக்குங்க. நல்லா கெட்டி பதமாக வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மூசையை செய்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பானைக்குள்ள கொஞ்சம் வில்ல மாதிரி செஞ்சு அதை அப்படியே ஒரு பள்ளமாக அதில் செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம ரசத்தை வச்சு பதங்க ஏற்றினோம்னா ரசம் மேலே ஏறாமல் இதுக்கு அடியிலேயே ரசம் மொத்தமாக பவுட்ராக சுண்ணமாயிடும். மஞ்சளுக்கும் சிவக்கக்கூடியதாக இந்த சுண்ணம் இருக்கும். இது வந்து சவுக்கார சுண்ணம். ரசம் மட்டும் இல்லை, இதில் ரச சம்பந்தமான சரக்கு எது வைத்து எரித்தாலுமே சுண்ணமாகும். போகர் 7000 ஒரு நூலில் சவுக்கார சுண்ணம் அது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் என்னத்தையும் தெளிவாக சொல்லியிருப்பார். பாடலாக தான் இருக்கும், தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.